சமைக்காமலே ஃபைவ் ஸ்டார் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டெசர்ட் செஞ்சு கெஸ்ட் அசத்தலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலக்காட் கிச்சன். இப்போ ஒரு ஜாரில் நம்ம ஓரியோ பிஸ்கெட்டை போட்டுக்கலாம். அதில் உள்ள க்ரீம் எல்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஓரியோ பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேஸாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு லேயர் ஆட்டு ஓரியோ பிஸ்கெட் இல்லைன்னா நீங்கள் பர்பன், பார்லிஜி என்ன பிஸ்கெட் இருக்கோ அதை நீங்கள் குறை குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா அரைச்சிட்டோம். கலக்காட் கிச்சனுக்கு ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். இப்போ ஒரு ஜாரில் நல்லா இனிப்பான மாம்பழமாக போட்டுக்கோங்க. இது கூட ஒரு கால் கப் பவுடர் சுகர் போட்டுக்கோங்க. பவுடர் சுகர் போடுறனால நமக்கு ஈஸியாக நமக்கு பிளெண்ட் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு மாம்பழம் நல்ல இனிப்பாக இருந்து எனக்கு சீனி வேண்டாம் நினச்சிங்கன்னா போட வேண்டாம். மாம்பழம் புளிப்பாக இருந்துச்சுன்னா சுகர் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு சுகர் வேண்டாம் நினச்சிங்கன்னா நீங்கள் ஹனி கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். மிக்சியில் பிளெண்டிங் மோடு இருந்துச்சுன்னா அதை வச்சு அரைச்சிக்கோங்க. மாம்பழம் வந்து நல்ல க்ரீமியாக ஸ்மூத்தாக கிடைக்கும் நமக்கு. அப்படி பிளெண்டிங் மோடு இல்லைன்னா நம்ம பல்ஸ் கொஞ்சம் நேரம் நார்மல் கொஞ்சம் நேரம் வச்சு மாற்றி மாற்றி அரைச்சிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி க்ரீமியாக கிடைச்சிரும். இப்போ நான் வந்து ரெடிமேட் ஸ்ட்ராபெரி ஜெல்லி மிக்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி அதில் ஒரு ரெண்டு பவுடர் மாதிரி இருக்கும், அந்த ரெண்டு பவுடர் போட்டு நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை ஒரு மூணு டம்ளர் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 45 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு செட் ஆகும். அப்பப்போ செட் ஆகிடுச்சான்ட்டு அப்பப்போ அதை அசைக்கக்கூடாது. அதனால் அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. நம்ம ஏற்கனவே குறை குறைன்னு அரைச்சி வச்சுருந்தா ஓரியோ பிஸ்கெட் கூட ஒரு 2 டீஸ்பூன் அன்சால்டட் பட்டர் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோடய டேஸ்ட் வந்து நமக்கு இன்னும் அருமையாக கிடைக்கும். இப்போ ஒரு கண்ணாடி கிளாஸில் வந்து எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பார்க்கறதுக்கு வந்து நல்ல லுக்காக இருக்கும். அதை ஒரு கொஞ்சம் சமமாக ஒரு ஸ்பூனோ இல்லாட்டி ஒரு தட்டையான அது வச்சு கொஞ்சம் சமப்படுத்தி விட்டுக்கோங்க. நம்ம ரெண்டாவது பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த மேங்கோ வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். மேலே வந்து ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்ல க்ரீமியாக நமக்கு கிடச்சிருக்கு பிளெண்ட் பண்ணனால. அதை கொஞ்சம் சமப்படுத்தி விட்டுக்கோங்க இந்த மேங்கோவை. அப்புறம் நம்ம ஏற்கனவே நம்ம ஜெல்லி போட்டு வச்சுருந்தோம், அதை இது கூட மேலே குட்டி குட்டியாக கட் பண்ணி மேலே ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ரெட் கலரில் இருந்தால் பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும். இல்லை உங்களுக்கு ரெட் கலர் ஜெல்லி ஸ்ட்ராபெரி வேண்டாம் நினச்சிங்கன்னா நீங்கள் ஆரஞ்சு ஜெல்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம க்ரீம் எடுத்து வச்சுருந்தோம் ஓரியோ பிஸ்கெட்லேருந்து. அந்த க்ரீமை குட்டி குட்டி உருண்டையாக்கி மேலே போட்டுக்கோங்க. இந்த டெசர்ட் வந்து 3 டெக்ஸ்சர் 3 டேஸ்டில் பண்ணியிருக்கோம். கீழே குறை குறைன்னு, நடுஸில் வந்து க்ரீமியாக, மேலே ஜெல்லியாகவும் இருக்கும். 5 ஸ்டார் ஹோட்டலில் வச்சுருக்க டெசர்ட் மாதிரி இருக்கும் பார்க்க. கெஸ்ட்டுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, எல்லாரும் அசந்து போய் பாராட்டுவாங்க. குழந்தைங்க இன்னும் வேணும் வேணும்னு கேட்பாங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தெரிஞ்சுக்க கலக்காட் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.